ஃப்ரெண்ட்ஸ், இஸ்மி மோனிஷ். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ ஒரு புது ஐடியா கூட வந்திருக்காங்க. என்னென்னா, இப்போ பெண்களுடைய ஏஜ், அதாவது திருமண வயது வந்துட்டு 18 இருந்துச்சு, இப்போ 18 21 கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பரிசீலனை போயிட்டுருக்கு. பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயம், கண்டிப்பாக நீங்கள் ஒரு +2 முடித்து ஒரு டிகிரி முடித்து நீங்கள் மெதுவாக திருமணம் பண்ணலாம். 21 கிடையவே கிடையாது, நீங்கள் இஷ்டம். அதாவது 22 23, அதாவது 21 கவர்மெண்ட் சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் 21 பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போங்க, ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்து ஸ்போர்ட்ஸுக்கு போங்க. இது ஒரு சிறகு உங்களுக்கு வந்த மாதிரி தான். இது இத்தனால வந்துட்டு போய் நிறைய வில்லேஜஸ்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு 18 மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சுருங்க, சைல்டு மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டி இருக்காது, திருமணம் பற்றியான ஒரு ஐடியா இருக்காது, உலகத்தை பற்றியான ஒரு ஐடியா இருக்காது. இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். ஒரு பெண்கள் வந்துட்டு இப்போது உங்களை 21 முன்னாடியே உங்கள் பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ண வைக்க நினச்சாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ண முடியும், கவர்மெண்ட்டு அதில் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பேரண்ட்ஸ் ஆகி நீங்களும் வந்துட்டு சைல்டு மேரேஜெலாம் அவாய்ட் பண்ணிட்டு பெண்களை, சரி நம்ம கூட கண்டிப்பாக இப்போ அப்பா அம்மா கூட பேரண்ட்ஸை பிள்ளைங்க அதை எவ்வளோ காலம் இருக்க முடியும், மேரேஜ் ஆகி போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய கேப் ஆகிடும். ஸோ அந்த 21 22 ஏஜ் வரைக்குமே நீங்கள் நல்லா பார்த்து அவங்கள ஒரு டிகிரி படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பிச்சு, ஸோ அந்த மாதிரி நல்லா பாருங்கள், உலகத்தை பற்றி அவங்களுக்கான புரிதல் வரட்டும். ஸோ சைல்டு மேரேஜ் வேண்டாம், இது ஒரு நல்ல விஷயம். பேரண்ட்ஸ் அண்ட் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.